தமிழகத்தில் கத்தரி வெயில் என்று துவங்கியுள்ள நிலையில் சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் கீர்த்தனா தரும் கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம். இந்த ஆண்டிற்கான அக்னி நட்சத்திரமானது இன்று முதல் துவங்கி மே 29 வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல அக்னி நட்சத்திரமானது வழக்கமாக 21 நாட்களிலிருந்து 28 நாட்கள் வரை நீடிக்கும். அதே போல இந்த ஆண்டு மே 4 இன்று முதல் துவங்கி மே 29 வரை தொடர்ந்து 26 நாட்கள் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவு செய்யப்படும். குறிப்பாக 13 மாவட்டங்களில் இந்த அக்னி நட்சத்திரம் துவங்கி 13 மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், வேலூர், திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தொடர்ந்து 3 முதல் 7 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வானிலை ஆய்வு மையம் தகவலின்படி வடகிழக்கு பருவமழையானது வழக்கத்தை விட குறைவாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 34 சென்டிமீட்டர் அளவு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அளவானது வழக்கத்தை விட 24% குறைவான மழையளவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 50% மழையானது குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக கூற வேண்டுமானால் கிருஷ்ணகிரி, கரூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளிட்ட மாவட்டங்களில் குறைவான மழையே பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இங்கு தற்பொழுது அதிகபட்ச மழை அதாவது அதிகபட்ச வெப்பமானது பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பாகவே ஒரு சில மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பத்தின் அளவு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வேலூர் மாவட்டத்தில் 111.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 18 ஆண்டுகளில் இது ஒரு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பாகவே 106 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரையும் ஒரு சில பாளையங்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் 100% அதிகமாகவே தற்பொழுதே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது இந்த வெப்பத்தின் அதிகபட்ச அளவையே காட்டுகின்றது. பொதுவாக இது போன்ற அக்னி நட்சத்திர காலங்களில் முதல் 7 நாட்களில் வெப்பநிலையின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வந்து அடுத்த 7 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் துவங்கி கடைசி 7 நாட்களில் வெப்பத்தின் அளவு சிறிது சிறிதாக குறைந்து வருகின்றது. தொடர்ந்து 26 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரமானது நீட்டிக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழையிலும் வடகிழக்கு பருவமழையிலும் இதற்கு இடைப்பட்ட காலமாக அக்னி நட்சத்திரம் பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை இந்த ஆண்டு பதிவு செய்யப்படும், அதாவது வழக்கத்தை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெப்பநிலை பதிவு செய்யப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பருவமழையும் வழக்கத்தை விட 24% குறைவாக பதிவு செய்யப்பட்டிருப்பதால் தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்த அக்னி நட்சத்திரம் சமயங்களில் உடலிலிருந்து அதிக வேர்வை வெளியேறுதல், நீர்ச்சத்து பற்றாக்குறை இது போன்ற உடல் உபாதைகளும் ஏற்படும் என்பதால் வழக்கத்தை விட அதிகமாக தண்ணீர் பருகுதல், இளநீர், பதநீர், தர்பூசணி போன்ற பழங்களை உண்டும் உடல்நிலை வெயிலிலிருந்து பாதிக்கப்படாமல் ஒரு கட்டுக்கோப்பில் வைக்கலாம் என்று மருத்துவர்கள் தரப்பிலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விமல்ராஜுடன் கீர்த்தனா சவுந்தரராஜன்.